தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது அருட்சகோதரி கேத்ரின் ஆரோக்கியசாமி அவர்களுடைய சகோதரர் திரு இறுதிசாமி என்பருடைய ஆண்மிழைப்பாற்றுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் நன்றியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்ற இடங்களிலெல்லாம் நன்மை செய்து கொண்டு போனார், யதார்த்தவாதியாக உண்மை பேசினார், பிறருடைய நல் மதிப்பை பெற வேண்டும் என்பதற்காகவோ பிறருக்கு மகிழ்ச்சியான செய்தியை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்பதற்காகவோ அவர் ஒருபோதும் போதித்ததில்லை. எது நியாயமோ எது உண்மையோ அதை பட்டவர்த்தனமாக வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக விளக்கமாக தெளிவாக சொன்னார். அதனால் பலருடைய விரோதத்தை அவர் சம்பாதித்தார். கடவுளுடைய எண்ணம் மனிதருடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது. கடவுளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள முடியாது. கடவுள் வெளிப்படுத்தினால்தான் அவருடைய சித்தத்தையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற நோக்கத்தையும் புரிந்து கொள்ள முடியும். அத்தகைய இறை அருளை கேட்டு இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. நின்றோம் பாட நின்றோம்
மன்றாடுவோமாக ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவாறு எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எரேமியா 1 இறை வார்த்தைகள் 4-5 வரை மற்றும் 17-19 வரை. எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு, தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருக்கிறேன். நீ பிறருக்கும் முன்பே உன்னை திருநிலை படுத்தினேன். மக்கள் இனங்களுக்கு இறை வாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நீயோ உன் இடையை வரிந்து கட்டிக்கொள், புறப்படு, நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல். அவர்கள் முன் கலக்கமுறாதே, இல்லையேல் அவர்கள் முன் உன்னை கலக்கமுறச் செய்வேன். இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், அதாவது யூதாவின் அரசர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குருக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிராக அரண்சூழ் நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கல சுவராகவும் ஆக்கியுள்ளேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதில் உதவி பாடலாக நீங்கள் சொல்ல வேண்டிய பதவி, என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவிசாய்த்து என்னை மீட்டுக் கொள்ளும். பல்லவி, என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளை பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். பல்லவி, என் தலைவரே நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். பல்லவி,
என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். உம் அருஞ்செயல்களை என்னால் கணிக்க இயலாது. கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனிவரும் நாட்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். பல்லவி, இரண்டாம் வாசகத்திற்கு நாம் செய்யும் அடுப்போம். இரண்டாம் வாசகம் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை திருவசனங்கள் 31 அதிகாரம் 13 இறை திருவசனம் 13 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் மேலான அருள்கொடையை ஆர்வமாய் நாடுங்கள். எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். நான் மானிடரின் மொழிகளிலும் வான தூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையே ஒழிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும் மறைப்பொருள்கள் அனைத்தையும் அறிந்தவனாயிருப்பினும் அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் மலைகளை இடம்பெயரச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையே நான் ஒன்றுமில்லை. என் உடைமையை எல்லாம் நான் வாழி வழங்கினாலும் என் உடலையே சுட்டரிப்பதற்கென ஒப்புவித்தாலும் என்னிடம் அன்பு இல்லையே எனக்கு பயனொன்றும் இல்லை. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கூடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒளிந்து போம். பரவச பேச்சும் பேசும் கொடையும் ஓய்ந்து போம். அறிவு அழிந்து போம், ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஏனெனில் நமது அறிவு அரைகுறையானது. நாம் அரைகுறையாகவே இறைவாக்கும் உரைக்கிறோம். நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒளிந்து போம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தை போல பேசினேன். குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன். குழந்தையை போல் எண்ணினேன். நான் பெரியவன் ஆனபோது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன். ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்களாய் காண்கிறோம். ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது நான் அரைகுறையாய் அறிகிறேன். அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா மக்கு நன்றி. அல்லேலூயா பாடுவோம். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறவர் பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். விவிலியம் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள்.
லூக்கா நற்செய்தி 4:21 முதல் 30 முடிய. லூக்கா நற்செய்தி 4:21-30 முடிய. இயேசு தொழுகை கூடத்தில் இருந்தவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள் மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம், மருத்துவரே, உம்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி, கப்பர்நகூமில் நீ செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றையெல்லாம் உம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழு நோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி, அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. பைபிள் வச்சிருக்கீங்களா? ஓகே. லூக்கா நற்செய்தி 4:21 படிப்போம். 21 படிங்க, எல்லாரும் படிங்க, எல்லாரும் படிங்க. அப்பொழுது அவர்களை நோக்கி, எல்லாரும் படிங்க, எல்லாரும் சேர்ந்து படிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஓகே, இயேசு கிறிஸ்து சொந்த ஊருக்கு போறாரு. தொழுகை கூடத்துல போய் போதிக்க போகும் பொழுது, எழுந்து போகும்போது அவருக்கு ஏசியாவின் ஏட்டுச்சுருள் கொடுக்கப்படுகிறது. அந்த அவர் பிடித்த உடனே பார்த்த பகுதி என்னவென்றால், ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஒடுக்கப்பட்டவருக்கு விடுதலை வழங்க அந்த செய்தி வருகிறது. இன்று அது நிறைவேறிற்று என்று அவர் சொல்லுகிறார். அதைத்தான் இப்பொழுது இந்த 21 நாம் வாசிக்க கேட்டோம். இன்று நிறைவேறிற்று ஏசையா சொன்ன அந்த மெசியாவை குறித்து சொன்ன அந்த வாக்கு இவர் படித்தவுடனே இன்று அது நிறைவேறியிருக்கிறது என்று அவர் சொன்னதுதான் அவருக்கு மிகப்பெரிய கோபத்தை கொடுக்கிறது, ஆச்சரியத்தை கொடுக்கிறது. ஏசையாவின் ஏட்டுச் சுருளிலே இருக்கிறது எப்படி நிறைவேறி இருக்கிறது, எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்கிறார், ஆச்சரியப்படுகிறார்கள். தொடர்ந்து படிங்க 22. எல்லாரும் இவரை, இவர் தெரியாதா, இவர் யோசேப்பின் மகன் தானே, மரியின் மகன் தானே, இவர் நம்மூர்ல தான் இருந்த பையன், இந்த பையன் இவனை பத்தி தெரியாதா என்று, ஆனால் நல்லா பேசுறானே என்று இவரை பாராட்டுகிறார்கள். ஆனால் ஏளனமாக பேசுகிறார்கள். நம்ம ஊர் பையனா, யோசேப்பின் மகன் தானே என்று ஒரு மாதிரி ஏளனமாக, உடம்ப தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஏளனமாக பேசுகிறார். அவர் சொந்த ஊர், அவரை இப்படி கேவலமாக பேசுகிறார்கள். தொடர்ந்து படிங்க 23. நீங்கள் என்னிடம் மருத்துவரை உண்மையே
நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டதை எல்லாம் உன் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். இப்ப அவர் சொல்றாரு, இவங்க ஏளனமா பேசுறது பார்த்துட்டு அவங்களுக்கு திருப்பி சொல்றாரு, ஒரு காலம் வரும், கப்பர்நாமில் நீங்க செஞ்சீங்களா அற்புதங்கள், அதை இங்கேயும் செய்யப்பா, கொஞ்சம் செய்யப்பா என்று நீங்கள் கண்டிப்பாக கூறுவீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஏன்னா பொதுவா சொல்லுவாங்க, ஒரு புதியது எதிர்க்கப்படும், முதலில் அலட்சியப்படுத்தப்படும், ஒதுக்கப்படும், அதன் பிறகுதான், ரொம்ப காலத்துக்கு பிறகுதான் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லுவாங்க. இப்ப ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் E=mc² அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் சொன்னார், 100 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இதெல்லாம் உண்மை, சந்தேகத்துக்கிடமின்றி உண்மையானது என்று அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். நியூட்டன் சொன்ன அந்த புவியீர்ப்பு விசை எது இழுக்கிறது என்பது மட்டும் சொல்ல முடியவில்லை, இது மேலங்கிற சக்தி தள்ளி விடுகிறதா அல்லது கீழே இருக்கிறது இழுக்கிறதா, எது இது காரணம் என்று அவர் தெளிவா சொல்லவில்லை என்றாலும், 100 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் அதை புரிந்து கொள்ளுகிறார்கள். திருச்சபை உலகம் தட்டையானது என்று நினைத்தது, ஆனால் கலீலியோ சொன்னார் அவரு உருண்டையானது என்று சொன்னார். பூமி சுத்தித்தான் எல்லாமே இயங்குகிறது என்று திருச்சபை நம்பியது, தட்டையாக இருக்கிறது பூமி என்று நினைத்தது. ஆனால் விஞ்ஞானம் என்ன சொன்னது, சூரியனை மையப்படுத்தி தான் இந்த உலகமே சுற்றுகிறது, இந்த பிரபஞ்சமே சுத்துகிறது, இந்த கேலக்சி சுத்துகிறது என்று சொன்னார். அதற்காக அவரை தண்டித்தார்கள். அதன் பிறகுதான் 2 ஜான் பால் மட்டும்தான் போப் பாப்பரசர் அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள் செய்த தவறுக்காக. அதுபோல இயேசு அற்புதங்களை செய்கிற வாய்ப்பு இருந்தும் கூட அவரால் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் சொந்த ஊர் அவரை மதிக்கவில்லை, நீ சூசியர் மகன் தானே, நீ என்னையா பெரிய செஞ்சிட போற, நீ சின்ன பையன், நீ எங்க ஊர்ல ஓடி விளையாண்ட பாக்கலையா, இன்று நிறைவேறிட்டு என்று நீ ஜமக்கூடத்துல வந்து ஏசியாவை ஏட்டு சுருளை பிரிச்சு அதுல இருக்கிறத படிச்சுட்டு இன்றது நிறைவேறிட்டு என்று சொல்லுகிறாயே என்று கேவலமா பேசுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உண்மையை நீங்கள் இன்னும் உணரவில்லை, ஒரு காலம் வரும், கப்பர்நாகுமில நீ செய்ததை போல நீ எங்க வீட்டிலையும் எங்க சொந்த ஊர்ல, இது உங்க சொந்த ஊர்ப்பா, இதை நீ செய் என்று ஒரு காலத்தை நீ கெஞ்சுவீர்கள் என்று அவர் சொல்லுகிறார், எச்சரிக்கின்றார். தன்னை அவர்கள் மதிக்காததை அவர்களுக்கு இழப்பு என்பதை சுட்டி காண்பிக்கிறார். தொடர்ந்து படிங்க. ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பொதுவாகவே ஆபீஸ்ல ஒருத்தர் பெரிய பெரிய அதிகாரியா இருப்பாரு, ஆனா வீட்டுல யாரும் மதிக்க மாட்டாங்க, மாணவி பிள்ளைகள்லாம் டாடினா ஒரு மதிக்க மாட்டாங்க. ஆனா அலுவலகத்தில் போன இவரை பார்த்தா சிங்க மாதிரி எல்லாரும் பயப்படுவாங்க. மாணவி வீட்டுல எல்லாம் அடிமை மாதிரி வேலை செய்வாங்க, ஆனா அவங்க ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் நடுங்குவாங்க, அந்த அளவுக்கு கமாண்டிங்கா அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா வீட்டுக்குள்ள வந்தா அடிமை வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, எல்லாருக்கும் அடிமை வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்பா எவ்வளவுதான் சாக்ரிஃபைஸ் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் எல்லாருக்கும் வேண்டியது செஞ்சாலும் என்ன நீ செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு அப்பாவை பார்த்து ஜஸ்ட் லைக் தட் கேட்டுருவாங்க, டாடி ஒரு ஜஸ்ட் 20,000 தான் டாடி கொடுங்க டாடி அப்படிமா, அந்த 20,000 சம்பாதிக்கிறதுக்கு அப்பா எவ்வளவு கஷ்டப்படும் தெரியாது, டாடி செல்போன் வாங்கணும் ஜஸ்ட் 40,000 ருபீஸ் பிளீஸ் கொடுங்க, இது கூட கொடுக்க தெரியாது அவங்களால, மம்மி இது கொடுங்க, என்ன மாமி நீ எப்படி ஒரு மாதிரி கேவலமா பேசுவாங்க. வீட்டுல சொந்த ஊர்ல யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அருகில் இருப்பது குறைவாக மதிக்கப்படும் சொல்லுவாங்க, குறைவாக கவனிக்கப்படும் சொல்லுவாங்க. அதனால்தான் சொந்த பந்தங்களை தள்ளி தள்ளியே இருப்பது நல்லதுன்னு சொல்லுவாங்க. கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட அவங்களுக்குள்ள பிரைவசி வேணும்னு சொல்லுவாங்க. தனி எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்க முடியாதே, ஒவ்வொருத்தருக்கும் தனி பிரைவசி வேண்டும், தனியாக ஜெபம் பண்ணுவதற்கு, தனியாக பிளான் பண்ணுவதற்கு, தனியாக பாடல் கேட்பதற்கு, அவர்களுக்கென்று ஒவ்வொருவரும் தனித்தனியாக அவர்கள் ஒரு பிரைவசி வைத்திருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லுகின்றார். சொந்த ஊர்ல மதிக்கப்படவில்லை, அவங்க மதிக்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க, இருந்தாலும் அவருடைய மதிப்பு போகாதல்லவா, சொந்த ஊர்ல மதிக்கலைன்னா இறைவாக்கிட்ட மதிப்பு எல்லாம் போயிருமா, ஒவ்வொன்றும் சிறப்பு வாய்ந்தது. ஒருத்தர் நம்மளை கேவலமா பேசுறான, நம்ம கேவலமா போவதில்லை, கேவலமான புத்தியுடையவன் அவன் மண்டையில என்ன இருக்கிறது கற்குகிறான்,
ஆனா நாம் கேவலப்படுவதில்லை. ஒரு குற்றச்சாட்டு சொல்லுகிறார், அது நம்மளை கேவலப்படுத்துகிறார், நாம் கேவலப்பட்டு போவதில்லை. அதைத்தான் நீங்க சொல்லுகிறார். சொந்த ஊர்ல மதிக்கல, சொந்த வீட்லயே யாரும் மதிக்க மாட்டேங்கிறோம். ஓகே, அடுத்தவனுடைய மதிப்பை நம்பியே நம்ம வாழுகிறோம். இல்லை, ஏசு அதுதான் பாக்குற. நீ மதிச்சா நான் மதிக்காட்டி என்ன, சொந்த ஊர்ல இறைவாக்கினருக்கு மதிப்பு இல்லப்பா என்று அவர் சொல்லுகிறார். யதார்த்தமாக தள்ளி நின்று இவர்களுடைய இந்த இரண்டாம் வாசகத்தில் அன்பை பத்தி சொன்னதல்லவா, அன்பு நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு, இதில் அன்பு தான் தலை சிறந்தது. அந்த அன்பை அன்பினுடைய அந்த கூறுகள் ஒன்று கூட இவர்களிடம் இல்லை. அன்பை பத்தி 13 வரைக்கும் அன்பை பத்தி விழாவாக சொல்லு. அதுவும் இறுதியாக நான் சொல்லுகிறேன் என்று, ஒரு இறுதியாக நான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறது. ஒரு ஒரு உயர்ந்த நெறியை நான் உங்களுக்கு தருகிறேன், அந்த அன்பு. அதை பத்தி விளக்கமா சொல்லுகிறார்கள். அத்தகைய ஒரு கூறு கூட சொந்த ஊராகிய அந்த நாசரேத்து மக்களிடம் இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஓகே, 26-25 உண்மையாகவே நான் எல்லாரும் படிக்கப்பா. உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், காலத்தில் 3.5 ஆண்டுகளாக பானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேல் கைப்பற்றின. ஆயினும் அவர்கள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீரோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைப்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். ஓகே, இது இந்த 3 ஆண்டுகள் மழை பெய்யாதது காரணம் எலிய சாவ விட்டுறாரு. மழையே பெய்யாது போங்கடா அப்படின்றாரு. அந்த அரசி இவரை கொள்வதற்காக துரத்தி கொண்டிருக்கிறார், தப்பிச்சு ஓடுறார். அங்க சாரி பார்த்து பெண்ணுக்கு உனக்கு அவள் சாப்பாடு உனக்கு கொடுப்பா, நீ அங்க போகிறார். அங்க சாரி பார்த்து பெண்ணிடம் எலியா போகிறார். அவள் தான் அந்த கொஞ்சம் கலையத்துல எண்ணெயும் கொஞ்சம் மாவும் இருந்து அதை சுட்டு சாப்பிடுவதற்காக குச்சிகளை பொறுக்கி போருகின்றார். குச்சிகளை பொறுக்க வருகிறார். அந்த சமயத்துல தான் எலியா கேட்கிறாங்க, சாப்பாடு கொடு ஐயா, கொஞ்சம் தான் இருக்குது, அதை இந்த சுட்டு சாப்பிட்டு நானையும் பையனும் சாப்பிட்டு அதுக்கு பின்னாடி சாகத்தான் போறோம், ஏன்னா வேற எதுவுமே இல்லை அப்படின்னா. ஆனா எலியா சொல்ற, நீ போய் சுட்டு கொண்டு வா அப்படிங்கிறார். அவள் மறுபேச்சு பேசாமல் கீழ்ப்படிந்து ஓடி போய் சுட்டு கொண்டு வருகிறார். மழை பொழிகிற வரைக்கும் எலியா சொன்னது மாதிரி மழை நின்று மழை பெய்யாமல் போனதல்லவா. இவர் சொன்னது போல அந்த பெண்ணுடைய எண்ணெய் கலையத்திலிருந்து எண்ணெயும் மாவு கலையத்திலிருந்து மாவும் குறையவே இல்லை. இவரும் அந்த எலியாவும் அந்த அம்மாவும் பையனும் உறவினர்களும் அல்ல அல்ல, அந்த மாவும் எண்ணெய் வந்து கொண்டே இருந்து சுட்டு சுட்டு எல்லாரும் சாப்பிட்டார்கள். பஞ்சம் தீர்ந்தது. வேற யாருக்குமே அந்த பஞ்சத்தின் காலத்தில் யாருக்கும் உதவி கிடைக்கவில்லை என்று அவர் சொல்லுகிறார். எல்லாருக்குமே கடவுளுடைய சாபத்து, கடவுளுக்கு விரோதமாக இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. யார் கீழ்ப்படுகிறார்களோ, யார் இறைவாக்கினருடைய எலியா என்கிற இறைவாக்கினருடைய பேச்சை கேட்டார்களோ, அவருக்கு உதவி செய்தார்களோ, அவர்களுக்கு தான் வயிறார உணவு கிடைத்தது. அதான் சொல்லுவாங்க திருப்பாடல் 105:15, நான் அருள் பொழிவு செய்தார் மீது கை வைக்காதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அருள் பொழிவு செய்தார் மீது கை வைக்காதீர்கள் என்று திருப்பாடல் சொல்லுங்க, 105:15. எலியாவுக்கு அந்த அரசி துரத்து சாகடிக்க ஆள் அனுப்புகிறார், தப்பிச்சு ஒட்டியாந்துறார். இங்க எலியாவுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உணவு கொடுக்கிறார். அங்க இருக்கிற அத்தனை பேர் வயிறார உண்ணுகிறார்கள். அந்த கீழ்ப்படிதல், யோ நீ யாரு எந்த ஊருக்காரையா அப்படின்னு சொல்லாம, ஐயா வாங்க உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன் என்று சொல்லி தண்ணீரும் அப்பமும் சுட்டு கொடுக்குறாங்க. அதன் பிறகு அந்த சாரி பார்த்து பெண்ணுடைய மகனையும் எளிய உயிரோடு பின்னாடி எழுப்பி கொடுப்ப. ஆக இறந்தது கூட எல்லாம் உயிர் பெறுகிறது, கொஞ்சமா இருக்கிறது கூட நிறைவாக இருக்கிறது. ஆக பிறருக்கு உதவி செய்கிற பொழுது, அது முக்கியமா இறைவாக்கினர்களுக்கு உதவி செய்கிற பொழுது, கடவுளுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற பொழுது, கடவுளுக்கு பணி செய்கிற பொழுது, நம் களஞ்சியம் எப்பொழுதும் நிறைந்திருக்க வைத்திருப்பார். நம்மளோட ஒண்ணுமே இல்லாம இருக்கும், ஆனா எல்லாம் இருப்பது போல ஒரு மன நிறைவு கிடைக்கும். இதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். ஒருவன் பணம் கோடி கோடியே வச்சிருக்குன்னா நிம்மதி கிடைக்காது, வாழ்வு கிடைக்காது. கொஞ்சமா இருக்கும், ஆனா சந்தோஷம், வீட்டுல கலகல கலகலன்னு இருப்பாங்க.
நாளைக்கு பார்க்கலாம் கடவுள் கொடுப்பாரு ஏதாவது செய்வார் என்கிற நம்பிக்கை இருக்குது பாருங்க. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். தொடர்ந்து படிங்க. இருபத்தி ஏழாம் அதிகாரம் 27 வசனம். இந்த நாமானுக்கு தொழு நோய். கடவுள் எவ்வளவு அழகா செய்கிறார் தெரியுங்களா. இவங்க சிரியாவுக்கு படை எடுத்துட்டு திரும்பி வருகிற பொழுது அங்க இருக்கிற இஸ்ரேல் பெண் குழந்தை ஒன்று கூட்டிட்டு வந்துருவாங்க. தன் அந்த நாமான் வீட்டிலே இருக்கிற தன்னுடைய மனைவிக்கு வேலை செய்வதற்கு அந்த பிள்ளையை கூட்டிட்டு வந்துருவாங்க. அந்த பிள்ளைய அந்த இஸ்ரேல் பெண் அவங்க கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அடிமை வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நாமானுக்கு தொழு நோய் இருப்பதை அறிந்து அந்த பெண் அந்த எஜமானி அம்மாவிடம் சொல்லுகிறார், இந்த மாதிரி இஸ்ரேலிலே ஒருத்தர் இறைவாக்கில் இருக்கிற அவர் பேர் எலிசா, அவர்கிட்ட போனார்னா அவர் குணப்படுத்துவார்ங்கிறார். அங்க போறார். அவர் சொன்ன உடனே இதை கேட்டுட்டு சரி போவோம் அதையும் ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு நாமன் படைகளோடு போறார். போய் எலிசா விட்டு பார்த்த உடனே நேரம் போய் யோர்தால போய் 3 தடவை 7 தடவை குளிப்போ அப்படிங்கிறார். ஒண்ணுமே சொல்லல, இப்ப குளிச்சுட்டு வாங்கிறார். அப்ப சொல்றாரு, ஏங்க எங்க ஊர்ல இல்லாத ஆறா, எங்க ஊர்ல இல்லாத நல்ல குளமா, இங்க பாருங்க சேரு சகதியமா இருக்குது, இதுல போய் குளிக்க சொல்றாரே அப்படின்னு சொல்றாரு. அப்ப படை வீரர் சொன்னா, ஐயா அவர் எடுத்து பேசாதீங்க, ஒருவேளை அவர் வேற ஏதாவது செய்ய சொல்றீங்க தான் செஞ்சிருப்பீங்கல்ல, அது குளிக்க சொல்ல போய் குளிங்க அப்படின்னா. அதுல முங்கி எழுந்திருக்கிறார். சிறு குழந்தைய போல அவர் உடல் மாறிவிடுகிறார். அவர் கீழ்ப்படுகிறார், இறைவாக்கினர் கீழ்ப்படுகின்றார். அவர் போய் குளத்தில் குளி அப்படின்னா அது சேரு சகதியமா இருந்தா கூட அவர் சொன்னதானே செய்வோம். அங்கு அப்படியே பசுமையான பிறந்த போது இருந்த உடலை போல அவர் உடல் மாறுகிறது. கீழ்ப்படிதல் உள்ளவர்களுக்குத்தான், இறைவாக்கினர்களை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்குத்தான் நன்மை நடக்கும் என்பதை மறைமுகமாக தன்னை ஏற்றுக்கொள்ளாத தன் சொந்த ஊர் மக்களுக்கு இதை சொல்லுகிறார். நீ என்னை ஏற்றுக்கொண்டாதான் உனக்கு நல்லது நடக்கும். என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், என்னை இறைவாக்கினராக மெசியாவாக நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உனக்கு எப்படி இது நடக்கும்? ஒரு காலத்தை நீங்க கெஞ்சுவீங்க, கப்பர்நாமில் செஞ்சது போல இங்கேயும் செய்யுங்க, தயவு செய்து செய்யுங்கன்னு கெஞ்சுவீங்க என்று சொல்லுகிறார். அது கேட்ட உடனே இவங்களுக்கு ஆத்திரமான ஆத்திரம். ஏற்கனவே இவரை கேவலமா பண்ணிட்டு இருக்காரு. இவர் இயேசுக்கு சொல்றாரு, நீ என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று உதாரணம் சொல்லுகிறார். எலியாவை பத்தி சொல்லுகிறார், சாரி பார்த்து பெண்ணை பத்தி சொல்லுகிறார், நாமானை பத்தி சொல்லுகின்றார். ஆனா இவங்களுக்கு ஆத்திரம், புரிஞ்சுக்கக்கூடிய பக்தி இல்லை. ஆத்திரக்காரனுக்கு புரிஞ்சுக்க சக்தி இருக்காது. அவனுக்கு வேண்டியதெல்லாம் அந்த ஆங்காரத்திலே இருப்பான். ஆங்காரம் தான் ஒருவனுக்கு அழிவு சக்தி அழிவை கொடுக்கும். இவங்க அத்தனை பேருமே என்ன செய்யறானுங்க பாருங்க, தொடர்ந்து படிங்க. சத்தமா படிங்கம்மா, 28 வசனம் சத்தமா படிங்க. இங்க பாத்தீங்கன்னா, இயேசு நல்லது சொன்னா இவனுக்கு பயங்கர ஏறி, இவனை உடக்கூடாது, நீ எங்களையே நீ குற்றப்படுத்திய, குத்தி காமிக்கிறிய, எங்களைய எங்களுக்கு நல்லது நடக்காது நினைக்கிறியா சொல்றியா? சாரி பார்த்து பெண்ணுக்கும் நாமானுக்கு மட்டும்தான் நடக்கும், எங்களுக்கெல்லாம் எதுவுமே நடக்காது, நீ எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்றியா? நீ இருக்கிற கூட செத்து போறது நல்லது. எல்லாம் இழுத்துக்கொண்டு அவரை மலை உச்சி கூட்டிட்டு போறாங்க. மலை உச்சி கூட்டிட்டு போய் சொந்த ஊருக்காரங்களே அவர் இழுத்து கொண்டு போய் மலையிலிருந்து கீழே தள்ளி கொன்று போடுவதுக்கு போறாங்க. அப்ப எவ்வளவு கொலகார பாவிகளா இருப்பான்னு பாருங்க. இன்றும் கூட பாருங்க, அப்பா ஒன்று நல்லது சொல்லிட்டானா அப்பாவை சாகுற வரைக்கும் வெறுத்துக்கிட்டு இருப்பான். அப்பா அவனை கண்டிப்பதற்காக அடிக்கிறான்னு வச்சுங்களேன், சாகுற வரைக்கும் மறக்க மாட்டான். என்னை நீ அடிச்சிட்டீல பாரு, வயசான காலத்துல நீ சின்ன வயசுல நீ எப்படி அடிச்ச, நீ டே உன் நல்லதுக்கு தானே சொன்ன, நீ ஓன் நீ ஓன் உனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன். அம்மாவும் ஏதோ ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. கடைசி காலத்துல அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க, முதியோர்களை தூக்கி போட்டு விட்டுருவாங்க, மருந்து மாத்திரை கூட கொடுக்க மாட்டாங்க. பெரியவங்க யாராவது ஒரு அறிவுரை சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், ஏய் பெருசு போ அப்படி கிண்டல் பண்ணுவாங்க.
இன்றைக்கு குருக்கள் எல்லாம் மறையுறையில் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு குரூப் அது ரெடியாக இருக்கும், உடனே இந்த சாமியார் உடனே மாற்றணும், இவன் சரியில்லை. அதாவது பிரசங்கம் வைக்கும்போது இதமாக சொல்லணும், எதுவுமே சொல்லக்கூடாது, பாவத்தை பற்றியோ குற்றப்பத்தை பற்றியோ எதுவுமே சொல்லக்கூடாது. ஏதாவது அவர் அப்படி அன்பாக ஜோக் அடிச்சுட்டு சிரிக்கிற மாதிரி வலிக்காமல் பிரசங்கம் வச்சுட்டு போனால் நல்ல சாமியார், இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போயா அப்படிம்பாங்க. யாராவது ஒரு சாமியார் ரொம்ப ஹார்டாக ப்ரொஃபட்டிக்காக இறைவாக்குறைத்து சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், இவனை விடவே கூடாரா, இவனை எப்படியாவது தொலைச்சு கட்டணும், இவனை ஊரை விட தொலைச்சிடணும், இவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு நிம்மதி இல்லை. ஏடிசு மொட்டை கடிதாசி எழுதுவானுங்க, கண்டபடி ஊர் பூரா பேரை கெடுப்பாங்க. அவனுக்கு இவனுக்கு வித்தியாசமே இல்லை, யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி சாமியாக இருக்கணும். அப்புறம் எப்படி அந்த ஆன்மீகம் அங்கே வளரும், எப்படி ஆன்மீகம் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? நாம கூட நல்ல விஷயம் கேட்டால் நம்ம மனசு கேட்காது, செல்ஃபோனை நமக்கு கீழே வைக்க மாட்டோம். எத்தனையோ பேர் சொல்கிறாங்க செல்ஃபோன் தான் நம்ம குடும்பத்தையே வாழ்வை நாசமாக்கிட்டு இருக்குதுன்னு, ஆனால் யாரா செல்ஃபோனு கீழே வைக்கிறோமா? இல்லையே. இந்த ஆப் பார்த்துட்டு அதுக்கு இந்த அடுத்த ஆப், அதுக்கு இந்த அடுத்தது எடுத்து மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு டிஜிட்டல் புரணி, டிஜிட்டல் புரணி என்னன்னா இதுனா வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, இது ஃபேஸ்புக்கு, செல்ஃபோனில், வாட்ஸ்அப்பில் இவன் என்ன சொல்லியிருக்கிறான், அவன் என்ன சொல்லியிருக்கான், இவன் என்ன சொல்லி, அந்த குரூப்பில் என்ன சொல்லிக்கிறாங்க, இது என்ன சொல்லிக்கிறான், அவன் என்ன சொல்லிக்கிறான், இது அவனை பற்றி என்ன சொல்லிக்கிறாங்க, அவரை பற்றி என்ன சொல்லிக்க, இவனை பற்றி என்ன சொல்லிக்கலாம், இப்படியே புரணி இருக்கிற புரணியெல்லாம் ஊர் ஊராக கேட்குற மாதிரி. இது எப்படின்னா ரோட்டு பஸ் ஸ்டாண்ட் நின்றுக்கிட்டு, ஐயா ஏதாவது புரணி இருக்குல்லாம் சொல்லுங்கய்யா, நீங்கள் போ, ஐயா நீங்கள் சொல்லுங்கய்யா, நீங்கள் ஏதாவது புரணி இருக்கா சொல்லுங்கய்யா, நீங்கள் இங்கே விட்டாச்சு, சரி அங்கே போய் டீ கடையில் உட்காந்து பேசிக்கலாம், இப்படி ஊர் ஊராக புரணி பேசுறது. அடுத்த விஷயத்தில் அவ்வளவு சந்தோஷம், இருக்கிற வேலையெல்லாம் விட்டு விட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி எப்படி நம்ம ஒன்று குறப்போம், மனம் மாறி நற்செய்தியை நம்பு. மனம் மாறணும் என்ன, நாம தான் மனம் மாறணும். செல்ஃபோனை தூக்கி எறியணும்னா நாம தான் தூக்கி எறியணும். ஆப்கானிஸ்தானத்தில் இப்போ அந்த நாட்டில் செல்ஃபோனை தடை பண்ணிட்டாங்க, லட்சக்கணக்கான செல்ஃபோனை போட்டு தீ வச்சு எரிச்சாங்க. புது புது ஃபோன் எல்லாத்தையும் கொண்டு வந்து கடையில் இருக்கிற அத்தனை புது புது ஃபோன், அது என்ன விலையாக இருந்தாலும் அத்தனையும் கொண்டு வந்து போட்டு எரிச்சாங்க. இது தடை, இங்கே யாரும் செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது என்று தடை பண்ணுறாங்க. அது டூ மச்சு, அதுக்கு ஏன் அடுத்தவன் சொல்லி நம்ம செய்யணும், நாமளே முடிவு எடுக்க வேண்டும். அன்பிக்கினியவர்களே, நம்முடைய சொந்த இரட்சகருக்கே மதிப்பு இல்லாமல் நம்ம வச்சிருக்கிறோம், சொந்த பொருளை இறைவாக்கின மதிப்பு இல்லை. இல்லை நமக்குள்ளே நம்முடைய இரட்சகர் நமக்கு இங்கே திருமுழு கொடுத்த, நமக்கு தினமும் நற்கரணி கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற அந்த இறைவனுக்கே மதிப்பில்லாமல் நாம் வைத்திருக்கின்றோம். அன்பிக்கினியவர்களே, கடவுளுக்கு இயேசுவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, எந்த அளவியால் அளக்கின்றோமோ அந்த அளவியால் தான் நமக்கும் அழைக்கப்படும். கடவுள்கிட்ட ஜபம் பண்ணுவது சும்மா ஒப்புக்காக இப்படி போய் உட்காந்துக்கிட்டு ஜபம் பண்றதில்ல, ஆண்டவருக்கென்று தனியாக தகுதியான நேரத்தை கொடுக்க வேண்டும். அதாவது குவாலிட்டேட்டிவ் டைம், அதாவது இதுக்குன்னு நேரம் ஒதுக்கணும். காலையில 5 மணிக்கோ அல்லது காலையில 6 மணிலேருந்து 6:30 வரைக்கோ அல்லது இரவு 9 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கோ அதுக்கென்று ஒரு நேரத்தை பரிசுத்தமான நேரமாக ஒதுக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த செயல்தான் நாம் உண்மையாகவே இயேசுவை நாம் மதிக்கின்றோம் என்று அடையாளம். ஜெபிப்போம். தகப்பனே இறைவா, சொந்த ஊரிலே நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் இறைவாக்கினர்களை இறைவாக்கினராகவும் இறை தூதுவராகவும் ஏற்றுக்கொண்டவர்கள், கீழ்ப்படிந்தவர்கள் அனைவருக்கும் வயிறார உணவும் நோயும் நீங்கியது. அதுபோல நாங்களும் ஆண்டவரே உம கீழ்ப்படிந்து வாழ அருள்தார். உம்முடைய சொந்த மக்கள் உம்மை இழுத்து கொண்டு போய் மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளி கொன்று போனது போல நாங்கள் பல சமயம் பைபிளையும் ஜபத்தையும் நாங்கள் தூக்கி எறிந்திருக்கின்றோம், மதிப்பு கொடுக்காமல் இருந்திருக்கிறோம். பிலிப்பியர் 4:8-12 சொன்னது போல உயர்வானதோ மதிப்புக்குரியது போற்றுதற்குரியதை நாங்கள் எப்பொழுதும் கை கொண்டு கீழ்ப்படிந்து வாழ அருள்தார்.
இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். விசுவாச அறிக்கை சொல்லுவோம். நம்முடைய பந்தாட்டுகளை பரலோ தந்தையிடம் சமர்ப்பிப்போம். நம்ம பரிசுத்த பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உலக எதிர்ப்புகள் மத்தியிலும் தங்கள் பணிகளை சிறப்பாக செய்திட மன வலிமை தர வேண்டும் என்று மன்றாடுவோம். இறைப்பணியிலே எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற அனைத்து குருக்களுக்காகவும் நற்செய்தியாளர்களுக்காக மன்றாடுவோம். அவர்கள் இறை வல்லமையிலே தன்னுடைய பணிகளை சிறப்பாக செய்திட வேண்டிய அருளை கேட்டு மன்றாடுவோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவரை நம் சொந்த இரட்சகராக கொண்டாட வேண்டிய அருளை கேட்டு மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். பயணமாகுமே உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுமே வாழ்ந்திடுமே நான் வாழ்ந்திடுமே அர்ப்பணித்தேன் என்னையே உம் அன்பு பழி பீடத்திலே தியாகமாகுமே உள்ளங்கள் பாடுபட சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுதுமான இப்பலி எல்லாமல தந்தியாக இறைவன் கேட்டதாக முடியும் மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்துக்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருள் அடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா,
என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்தும் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூயாவியாரின் வல்லமையாலும் மோடு மீண்டு ஒன்றிணைக்க திருவுளமானி. இவ்வாறு மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூயாவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படுவது ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே வான தூதர் திருளோடு ஒன்று சேர்ந்து நாங்களுமை புகழ் தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுதனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிடித்து தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனென் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவு இரவு விருந்தை அருந்தி இவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள், ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் முகப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று முக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவையின் நினைவு குந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய தாமஸ் அக்வைனாஸ் ஏனைய ஆயர்கள், உங்களுடைய மறைமாவட்ட ஆயர்களுக்காகவும் சிறப்பா ஜெபியுங்கள். எல்லா திரு நிலையினராகிய அனைவரிடம் திரு அவை அன்பை நிறைவேற செய்தரலும். தந்தையை நீர் உலகிலிருந்து உடம் அழைத்துக் கொண்ட திரு இறுதிசாமி என்னும் அடியாரின் நினைவு குந்தரலும், உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை பலருக்கு செய்திருளும். மேலும் உயிர்த்தோழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரி நினைவு கொண்டிருளும். கண்களை முடியிறந்த அனைவருக்காக ஜெபிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக நாம் மன்றாடுவோம்.
இறந்தோர் அனைவரின் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமீக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணீத்தான பிடித மரியாள், அவருடைய கணவரான பிடித யோசேப்பு, பிடித திருத்துதர்கள், இவ்வுலகில் முக்குதவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலியாக புனித சலைத் மாதம் மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை புகழ்ந்தத்து மரமருள மை மந்தாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிமுடன் அருளும் அன்றாடுகிறோம். உமது இறைக்கு துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்னி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கு பேரின்பத்துக்காகவும் எமீப்ரா இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மர் இது உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்கின்றவர். இவரை இறைமகனாகவும் நம் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிற அனைவரும் பேறு பெற்றோர். திவ்ய நற்கரணை ஆண்டவரை நோக்கி கரங்களை நீட்டி ஆசை நன்மையை பெற்றுக்கொள்ள வந்தாடுவோம். நற்கரணை முழு பலனையும் ஆசீர்வாத்து இறைவன் நம் ஆன்மாவில் பொழிய வேண்டும் என்று வந்தாடுவோம். மந்தாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமா இயேசு கிறிஸ்து வழியா பார்த்து மந்தாடுகின்றோம். பிறர் அன்பை என் பணியில் நாளே கையில்
மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் குடையால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்று வளர்ச்சியுறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. அருள் நிறைந்த தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலைத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே, அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த பொது காலத்தின் நான்காம் வார ஞாயிறு திருப்பலியிலே நல்ல முறையிலே பாடி ஜெபிக்க உதவி செய்த கோவை மறை மாவட்டம் கவுண்டம்பாளையம் பங்கு திரு ஜேசுதாஸ், திருமதி அமுதா குடும்பத்தினருக்கு உங்கள் அனைவின் சார்பாக மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பாராக. அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பிக்கிறவர்களே, பெருந்தொற்று காலத்திலே ஞாயிறு திருப்பலிகளை நாங்கள் முன்பதிவு செய்து யூடியூப்பில் பதிவேற்றம் செய்கிறோம். இந்த திருப்பலியை நீங்கள் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் தமிழ்நாடு என்கின்ற விலாசத்திலே யூடியூப்பிலே நீங்கள் சர்ச் செய்து இந்த திருப்பலியை காணலாம். அதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கிற ஆப்ஷனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறையும் நாங்கள் பதிவேற்றம் செய்கிற திருப்பலிகள் காணொலிகள் உங்களுக்கு முன்னதாகவே உங்களுக்கு அறிவிப்பாக வந்து சேரும். நீங்கள் பார்ப்பதோடு மற்றவர்களுக்கும் அறிவியுங்கள். மற்றவர்களையும் உற்சாகப்படுத்தி இதை காண முயற்சி செய்யுங்கள். தொடர்ந்து விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ்க்காக ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது மாதா பாடலை நாம் பாடுவோம். உமது புகழ் பாடி ஸ்துதித்திடுவோம், என்னாலும் பாடி ஸ்துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தலிலே வசிக்கிறாசை, அலைகள் மோதிடும் கடற்கரை தலிலே வசித்திராசை வைத்தாயே.
பலவித கொலைகளும் பாரசிடந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே, அனைவருக்கும் துணை புரிந்தாயே. உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். நித்திய ஸ்துதிக்கிரிய என்ற பாடலை பாடுவோம். நித்திய ஸ்துதிக்கிரிய பரிசுத்த பரம திவ்ய கருணைக்கே சதா ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்ர நமஸ்காரமும் அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.